அரசியலில் பரபரப்பு செயல்களுக்கு சொந்தக்காரர் ரோஜா. அவருடைய செயல்கள், பேச்சு ஆகிய அனைத்துமே பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வழக்கம். இந்த நிலையில் அடிக்கடி திருப்பதி மலைக்கு வரும் அமைச்சர் ரோஜா இன்றும் திருப்பதி மலைக்கு சுவாமி கும்பிடுவதற்காக வந்திருந்தார். அமைச்சரை புகைப்படம் எடுப்பதற்காக அவருடைய பர்சனல் போட்டோகிராஃபர் அமைச்சருடன் வந்திருந்தார். திருப்பதி மலையில் அரசியல் கட்சிகளின் கொடிகள், வேற்று மதங்கள் தொடர்பான பிரச்சாரம், வேற்று மதங்கள் தொடர்பான சின்னங்களை அணிந்து திருப்பதி மலைக்கு செல்வது, வேற்று மதங்கள் தொடர்பான வழிபாடுகளை மேற்கொள்வது ஆகியவை உள்ளிட்ட அனைத்து விதமான செயல்களும் முழு அளவிலான தடை உள்ளது. ஆனால் கழுத்தில் சிலுவை அணிந்து ரோஜாவுடன் வந்திருந்த அவருடைய பர்சனல் போட்டோகிராஃபர் ஏழுமலையான் கோவில் முன் தான் அணிந்திருக்கும் சிலுவை வெளியில் தெரியுமாறு தொங்கவிட்டபடி அலைந்து கொண்டிருந்தார். அவரை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினரும் கண்டுகொள்ளவில்லை. சாதாரண பக்தர்கள் தங்கள் வாகனங்களில் வேற்றுமத ஸ்டிக்கர் ஒட்டி வந்தால் கூட அவற்றை மலையடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியில் விஜிலன்ஸ் ஊழியர்கள் கிழித்து எறிவது வழக்கம். இது இப்படி இருக்க அமைச்சரின் பர்சனல் போட்டோகிராஃபர் கழுத்தில் சிலுவையுடன் மலையேறி சென்று ஏழுமலையான் கோவில் முன் நடமாடுவதை விஜிலன்ஸ் துறையினர் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி பக்தர்கள் உட்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் ஏற்பட்டுள்ளது.